குருவாயூர் அம்பல நடையில் இப்படிங்கிற மூவில பிருத்திவிராஜ் பாசில் ஜோசப் அப்படிங்கிறவங்க லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க, ஏன்னா தமிழ் மூவிஸ்ல நிறைய நடிச்சிருக்காங்க. கேரளா மூவில அதாவது மலையாள மூவிஸ்ல இவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோவா இப்ப வளர்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப சடலா ஒரு பிரேக் கொடுத்து ஒரு காமெடி மூவி நடிச்சிருக்காரு. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மூவில பாசில் ஜோசப் அப்படிங்கிறவரு துபாயில வேலை பார்த்துட்டு வராரு. ஒரு 5 வருஷமா திருமணமே பண்ணாம இருக்காரு. அதிகாரம் தான் லவ் பண்ண பொண்ணு தன்னை ஏமாத்திட்டு வேற பையனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷமா கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருக்கவர அந்த மனநிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவது தான் பிருத்திவிராஜ். இவருடைய தங்கச்சிக்கு தான் வந்து பாசில் ஜோசப் வந்து மேரேஜுக்கு பேசி வச்சிருக்காங்க. பாசில் ஜோசப் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு பிருத்திவிராஜா தான் இருப்பாரு. பிருத்திவிராஜ் வந்து பாசில் ஜோசப் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பாரு. மாப்பிள்ள மச்சாங்கிற பழகதை விட ஒரு ஃப்ரெண்டா பழகுறதுனால பாசில் ஜோசப் தன்னுடைய எக்ஸ் லவரை பத்தி எல்லா விஷயத்தையும் அவருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதனாலே அவங்க ரெண்டுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உண்டாகி என்ன பேசினாலும் ஏத்துக்கிறத அளவுல வருவாங்க. இதனாலேயே அவர் வந்து மேரேஜுக்கு ஒத்துக்கிடுவாரு. இந்த கட்டத்துக்கு அப்புறம் பிருத்திவிராஜ் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. யாருக்கு பாசில் ஜோசப்க்கு உன்னோட எக்ஸ் லவரை மறக்கணும் அப்படின்னா அவங்க பழைய போட்டோ ஏதாவது இருந்தா அதை கொடுத்துரு, அப்படியே அவளை மறந்துடுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா கொடுப்பாரு. அதே மாதிரி பிருத்திவிராஜன் தன்னோட மனைவியை விட்டு பிரிஞ்சு வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாரு. இதுக்காண்டி அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, அன்னியோட போட்டோவை எடுத்து போட்டோ பிடிச்சி வால்பேப்பர்ல வச்சுக்கோங்க, எப்ப பார்க்கும் போதும் தோன்றும், அவங்க ஞாபகம் வரும், நீங்க அவங்க கிட்ட பேசுவீங்க, சேர்ந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடியா கொடுப்பாங்க. இந்த இடத்துல செம ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ரெண்டு பேரும் வந்து போட்டோவை தேடி அவ சொன்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி செய்யும் போது அந்த போட்டோவை காட்டும் போது ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாரு, அதை மட்டும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த படத்துல அது ஒரு பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்ணான மூமெண்ட் தான் அந்த இடம் தான். அதுல ஒரு சாங் வரும், அந்த சாங்கை நீங்க கேளுங்க, நான் இப்ப சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் சீன்ல என்னன்னா, நம்ம துபாய் மாப்பிள்ள துபாயில இருந்து கிளம்பி கிராமத்துக்கு வந்துருவாரு. கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் தன் மச்சானுக்கு ஒரு ஆர்டர் போடுவான். என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி என் கல்யாணத்துல நீங்களும் அண்ணியும் சேர்ந்து இருக்கணும், நான் அப்பதான் கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பிருத்திவிராஜ் தன் மச்சானோட ஆசைக்காண்டி தன்னோட மனைவியை தான் வீட்டுல போய் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவான். இதுக்கப்புறம் தான் நம்ம பாசில் ஜோசப் வந்து தான் கல்யாணம் முடிக்க போற பொண்ணை பார்க்க போறான்னு பார்த்தா அங்க போய் பார்க்காம தான் மச்சானத்தான் முதல்ல பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மச்சான் மேல இருக்கிற அன்போட அவர் வீட்டுக்கு போய் தான் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல வீட்டுல அண்ணி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா அண்ணி உள்ள வருவாங்க. அண்ணி உள்ள வரும்போதுதான் தெரியும் அவனுக்கு பாசில் ஜோசப்க்கு தன்னுடைய முன்னாள் காதலி தான் தன் அண்ணனோட மனைவி அப்படின்னு தெரிய வரும். அந்த இடத்துலயும் பழைய பிஜிஎம் ஒன்று போடுவாங்க. உண்மையில சான்ஸே கிடையாது. அந்த மியூசிக்கும் அந்த சீனுக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டா பொருந்திருக்கும். நீங்க மூவியில பாருங்க, நீங்க சிரிக்காம இருக்கவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாரு, பாசில் ஜோசப் தன்னுடைய காதலி தான் அண்ணனோட வைஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துல அவருக்கு முழு மனசு இருக்குதா, கல்யாணம் பண்றாரா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரிதான் கதையை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா, ஹீரோ தான் பாசில் ஜோசப் மறுபடியும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கான ரீசன் வந்து பிருத்திவிராஜோட வைஃப் தான் தன்னோட எக்ஸ் லவர்னு தெரிஞ்சோடனே இந்த கல்யாணம் நான் பண்ணவே மாட்டேன், வாழ்க்கைக்குள்ள அவ பேச நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சு கடைசி அவா பேசே பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் கல்யாணமே ஆடாந்துவான். ஆனா பிருத்திவிராஜுக்கு தன்னோட வைஃபோட எக்ஸ் லவர் இவன் தான் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனாலேயே தன்னோட வீட்டுல எல்லாத்துட்டையுமே வந்து இந்த மாதிரி வந்து மாப்பிள்ள மேரேஜ் வேண்டாம்னு சொல்லுவாரு. ஏதாவது கலவரம் பண்ணாலும் நீங்க அதை பெருசா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டுல மாப்பிள்ள பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், தன்னை தவறா காட்டுறதாண்டி என்னென்ன விஷயம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாரு. ஒன்னுட்டையும் போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. பட் பொண்ணு வந்து எங்க அண்ணன் முன்னாடியே சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்து நீ சொல்லுவ அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவன் மனசை மாத்திக்கிட்டு அமைதியா இருந்துருவா. இதுக்கு நடுவுல ஹீரோ வந்து தன்னை தப்பா காட்டியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா அப்படின்னு நிறைய தவறுகளை வந்து செஞ்சு காட்டுவான். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ல அது எதுவுமே வந்து அவனை பாதிக்காது. இன்ட்ரோல் பிளாக்ல தன்னோட காலேஜ்ல இருந்து ஒரு பையனை வர சொல்லியிருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிருத்திவிராஜே டைரக்டா போய் இந்த மாதிரி உன்னோட வைஃபோட எக்ஸ் லவர் தான் உன் தங்கச்சியோட மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உடச்சிருவான். இந்த கோபத்துல பிருத்திவிராஜ் வந்து மாப்பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு இந்த கல்யாணம் எப்படி நடக்க அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருவான். ஆனா மாப்பிள்ளைக்கு அந்த டைம் தான் வந்து அந்த ஹீரோயின், அதாவது இப்ப பாத்துருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து அவனை புரிய மாட்டேன், அவனை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவனுக்கு ஆசை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இது அப்படியே செகண்ட் ஹாப்ல வந்து மாறிடும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல பிருத்திவிராஜ் இந்த கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஒத்தகால நிற்பான், ஹீரோ பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். இப்ப செகண்ட் ஹாப்ல ஹீரோ கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவான், பிருத்திவிராஜ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த கதை தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா போகும்.
செகண்ட் ஹாஃபில் பாசில் ஜோசப் ஃபஸ்ட் ஹாஃபில் போய் தன்னை கெட்டவன் சொல்லி பொண்ணு வீட்டில் சொல்லி இந்த கல்யாணத்தை நுப்பாட்டுங்கன்னு சொல்லி சொன்ன அத்தனை பேரும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒன்று சேர்ந்து கூமுன்னு கும்ப ஆரம்பிச்சுருக்காங்க. பிருத்திவிராஜ் மட்டும்தான் இந்த படத்தில், அதாவது இந்த செகண்ட் ஹாஃபில் இவங்க கல்யாணத்தை நுப்பாட்டுன்னு வெறிகொண்டிருந்தான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இவர் வந்து காலேஜ் படிக்கும் போது யோகி பாபு இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டில் நுப்பாட்டி அவன் கொண்டாட்டியே வீட்டை விட்டே வர வச்சுருக்காங்க. உடனே யோகி பாபும் வந்து இவரை விழா மாதிரியே கடைசி அமைப்பார். அதுக்கு பிருத்திவிராஜ் இந்த கல்யாணத்தை நுப்பாட்டுன்னு சொல்லி அமைப்பார். பிருத்திவிராஜோட மாமா, அதாவது தன்னுடைய அம்மாவுடைய தம்பியை அண்ணன் சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நுப்பாட்டுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த பாசன் ஜோசப்போட ஒய்ஃப் ஆக போகிற அந்த பொண்ணை வந்து ஒன் சைடாக அவன் ஃபாலோ பண்ணியிருப்பான். அவனும் இந்த கல்யாணத்தை நுப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் இப்படி இவர் சின்ன சின்ன பண்ணக்கூடிய அத்தனை பிரச்சனையும் ஒன்று சேர்ந்து இவருக்கு கல்யாணம் முடியுமா முடியாதா, எதை எப்போ என்ன பண்ணுவான், பிரச்சனையை எப்படி முடிக்க முடியும், எப்படி தாலி கட்ட முடியும், நம்மளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இப்படிங்கிற கேள்விக்குறியிலே ஒரு பதட்டத்திலே பயத்திலுமே அவர் கடைசி வரைக்கும் இருப்பார். அந்த கடைசி சீன் வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு இருப்பாங்க. இந்த கல்யாணம் எப்படி முடியும், பிருத்திவிராஜ் வந்து கடைசி ஒன்று சேர்ந்துவாரா, அவர் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரா, அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்விஸ்ட்டு டேர்ன் நிறைய கொடுத்துருப்பாங்க. சுவாரஸ்யம் செமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் 20 நிமிஷம் குருவாயூர் அப்பர் கோயிலில் வச்சு தான் வந்து கிளைமேக்ஸே வந்து இருக்குது. ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய 5 டீம் 6 டீம் ஒன்று சேர்ந்து இந்த கல்யாணத்தை முப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறிகொண்டிருப்பாங்க. கடைசியாக கடவுளே வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி வச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை தவறாமல் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தில் பாசன் ஜோசப் காமெடி பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். பிருத்திவிராஜ் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருந்து காமெடி சீக்வன்ஸ் மாதிரி இருக்காரு. ரொம்ப ஆப்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த சீனுமே வந்து ஒட்ட வச்ச மாதிரி இல்லை. அந்த படத்துக்கு அது தேவைப்படுது, இது கரெக்டாக வந்து சிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியே தான் கொண்டு போகிறாங்க. இந்த படத்தில் பிருத்திவிராஜும் பாசிங் ஜோசப்பும் பெஸ்ட் காம்பினேஷன்னே சொல்லலாம். இந்த படத்தை மறக்காமல் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்கு. அப்படி அதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் அப்படின்னா தமிழ் மொழியிலே இந்த படம் அவைலபிளாக இருக்கு. செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நிறைய குறை சொல்லுவாங்க, பட் இந்த படம் லோ பட்ஜெட் படம், 90 கோடி வந்து வசூல் அடிச்சிருக்கு. இப்படி ஒரு படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.